நாமங்களை மறக்காமல் பன்னெண்டு வருஷம் ஆச்சு பகவான காணல அப்படி இருக்கக்கூடிய நேரம் அரக்கன் தவநிலையானது முற்றி பெற்று அசையான கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் என்ன கேட்டா ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை இருப்பவனை போய் அழைத்து வாட கை
கொடுத்து வைக்கணும் ஐயா. நம்ம உறங்கும் போது ஒரு விடி பல்ப் போட்டாலும் லைட் அவத்தா விடுமோ ஐயா? ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இவ்வளவு பல்ப் எரியுது, இவ்வளவு லைட் எரியுது. நம்ம செட்டுக்கார ஐயா சீரியல்லாம் போட்டு இருக்க சீரியல் என்னத்த சீரியல் என்ன பல்பியா? சீரியல் பல்பு. இது என்னது? குடியலை பணிக்கு தான் உறங்கணும். அப்படி ஐயா உறங்குங்க, கீழே உட்கார்ந்து உறங்குங்க. ஏ நந்தி, உங்க கதையை காட்டிட்டு தான் இருக்கோம். என் கதையெல்லாம் யாரும் கேட்க வேண்டாம். அம்மா கதையை கேளுங்க, சாஸ்திரா கதையை கேளுங்க. என் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். செல்லு படிக்க கதையை கேட்டுக்கிட்டே தான் உறங்கிட்டு இருக்கோம். பன்னெண்டு வருட காலமாக அருந்தவசி இருந்து வருகின்றான். அருந்தவசி இருக்கக்கூடிய அரக்கனை அழைத்து வா நந்தி தேவா என்று சொல்ல, ஆண்டவ பகவானே சுவாமி அரக்கனை அழைக்க என்னாலே முடியாதுன்னு சொன்னார் நந்தி. எப்பா நந்தி, அஞ்ச வேண்டாம், ஏங்க வேண்டாம். இந்த குளிகைய கொண்டு போய் அரக்கன் கையில கொடுத்து, அரக்கன் கையில வாங்கி வாயில போட்டு வலது கண்ணத்துல ஒதுக்கினாம்னு சொன்னா, வலது கண்ண எங்க இருக்கியா? வலது கண்ணம் யாருக்கு பாருவியா? இதுதான் வலது கண்ணம். வலது கண்ணத்துல ஒதுக்குனாமனு சொன்னா இரண்டு ரெக்கை முளைக்கு என்று சொல்ல, அப்படி ஆட்டம் என்று சம்மதித்து குளிகைய வாங்கி கொண்டு அழகுடைய நந்தி அப்படியே பறந்து வருகின்றார். கொம்பு ரெண்டு தங்க நிறம், கொழும்பு எட்டும் வெள்ளி நிறம், நித்தி சுட்டி விடிவாளை அரக்கனை காணாமல். அப்ப என்ன சொன்னாரு? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. இன்னும் காணலையே அரக்கனை, இன்னும் வருகின்றான். யமயகிரி மலையடிவாரத்தில் பல ஆலமரத்தை உண்டு செய்து
அந்த ஆலமரத்து அடியிலே அழகுடைய நந்தி தகையாரே அமர்ந்திருக்க, அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் கரையாமுற்று உள்ளிருந்த அரக்கர் சும்மாவையா இருக்கான். அரகரா சிவசிவ சம்போ மகாதேவா, அரகரா சிவசிவ சம்போ மகாதேவா, இப்படியெல்லாம் நாமங்கள் ஜெபிக்கும் பொழுது இதெல்லாம் யார் காதலை கேக்கு? நந்தியுடைய காதலை கேக்கு. ஆகா இந்த இடத்துக்குள்ள வேற யார் இருக்கா? ஆளும் இல்ல, அரவமும் இல்ல. அப்ப அரகரா சிவசிவான்னு கேட்கின்றதே, அப்ப யாரா இருக்கலாம்? கட்டாயம் அரக்கனாகத்தான் இருப்பான் என்று கரையாமுற்று அருகே வந்து அப்படி எப்படி அழைத்தா? செய்த தவம் போதோ மடா, செய்த தவம் போதே.